मॉर्निंग स्टूडेंट्स, नाउ वी आर गोइंग टू सी अबाउट द नाइन्थ स्टैंडर्ड साइंस यूनिट 15 केमिकल बॉन्डिंग लेसन. इन दिस लेसन वी विल लर्न अबाउट द बुक बैक एक्सरसाइजेस. ओके, नाउ नाउ वी आर गोइंग टू सी अबाउट द फर्स्ट फर्स्ट वन इज द चूज द करेक्ट आंसर. द क्वेश्चन नंबर वन इज द नंबर ऑफ वैलेंस इलेक्ट्रॉन्स इज इन कार्बन इज डैश, दैट इज फोर. The sodium having atomic number 82 dash electron or electrons to attain the nearest noble electronic configuration. Sodium pakkathil irukkira noble gas oda noble gas enna na neon abdingra gas neon abdingra gas neon oda atomic number vandha enna abina 10. okay va, appa adha reach pananum abina sodium ethana electrons attain adhavad enna pannanum abina ketirukanga. onnu or electron gain pananum, or electron vaangikanum illa or electron lose pananum. gain 1, gain 2, loss 1, loss 2 அப்படினு கொடுத்திருக்காங்க. தட் இஸ் லாஸ்ட் லூஸ் 1 அப்படிங்கறது கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஒரு எலக்ட்ரானை அதை லூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த நியரஸ்ட் நோபல் கேஸோட அட்டாமிக் நம்பரை ரீச் பண்ண முடியும். ஓகேவா. Question number 3 is the element that would form anion by gaining electrons in chemical reaction is fluorine. Question number 4 is the bond formed between a metal and non-metal atom is usually ionic bond. Question number 5 is a dash compounds having high melting and boiling points, that is ionic compounds. Okay, question number 6 is the covalent bond is formed by dash, the transfer of transfer of electrons, sharing of electrons, sharing a pair of electrons. Correct option is the sharing of electrons. Question number 7 is oxidizing agent are also called as dash because they remove electrons from other, and the correct option is electron acceptors. Okay, question number 8 is the elements with stable electronic configuration have 8 electrons in their valence shell as noble gases. Again, noble gases, halogens, metals, noble gases and non-metals. Noble gases ஸோ இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கும். அதனால் எந்த ஆட்டம் கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா பாண்டிங் வச்சுக்க முடியாது, ஏன்னா அது ஃபுல் ஃபில்லாக இருக்குது. ஓகேவா, அப்போ எலக்ட்ரானை எடுத்துக்கவும் எடுத்துக்காது, எலக்ட்ரானை கொடுக்கவும் கொடுக்காது, அது ஃபில்லாக இருக்குது. ஸோ அந்த கேஸஸ் என்ன கேஸஸ் அப்படின்னா நோபல் கேஸஸ். ஓகே, கொஷின் நம்பர் ஆன்சர் இன் ப்ரீஃப், கொஷின் நம்பர் ஒன் இஸ் ஹவு டு ஆட்டம்ஸ் அட்டைன்ஸ் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஆன்சர் இஸ் த ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் அதர் தேர் இன்னட் கேஸஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ் பிகாஸ் தே ஹாவ் இன்கம்ப்ளீட் வேலன்ஷியல். ஏன்னா நோபல் கேஸை தவிர மற்ற ஆட்டம்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கும், இன்கம்ப்ளீட் வேலன்ஸோட இருக்கும். ஸோ ஒன்று ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருந்தால் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும், இன்னொரு ஆட்டம் கிட்டேருந்து வாங்கிட்டு ஒரு பாண்டிங் ஃபார்ம் பண்ணிக்கும். அதுதான் வந்து இதோட நேச்சர், அந்த ஆட்டம்ஸோட நேச்சர். ஓகே, அந்த இன்கம்ப்ளீட் வேலன்ஷியல் அண்ட் டென் டு அட்டைன் அ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிமிலர் டு நோபல் கேஸஸ். நோபல் கேஸஸ் மாதிரியே இந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஆட்டம்ஸ் கேன் கம்பைன் எய்தர் பை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் பை ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு அச்சீவ் த stable outer shell of 8 electrons. Okay, the question number 2 is NaCl is insoluble in carbon tetrachloride but soluble in water, give reason. NaCl is a ionic compound that is insoluble in polar solvents. ஓகே, சாலுபிள் இன் போலார் சால்வன். ஏன்னா என்ஏசிஎலை எப்படி வந்து போலாராக அந்த பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் என்ன பிரிக்கணும்னா என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் அயான்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து போலார் சால்வன்ஸில் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிசால்வ் ஆகும். ஏன்னா பென்சின், கார்பன் டெட்ரா குளோரைடு இதெல்லாம் வந்து நான் போலார் சால்வன்ஸ். நான் போலார்னால் அதை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இதுவே வாட்டர் அப்படின்னா பாசிட்டிவ் ஹச் ப்ளஸ் அயான்ஸ், ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் அப்படின்னு ரெண்டு போலார்ஸாக பிரிக்க முடியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ரெண்டு போலார்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். தட் இஸ் அ ரீசன் வை என்ஏசிஎல் தட் இஸ் ஒன்லி ஒன்லி சாலுபிள் இன் வாட்டர், இன்சாலுபிள் இன் தட் கார்பன் டெட்ரா குளோரைட் லைக் தட். ஓகே, கார்பன் டெட்ரா குளோரைட், பென்சீன் இதிலெல்லாம் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அது வந்து டிசால்வ் ஆகாது. ஓகே, தென் எக்ஸ்பிளைன் ஆக்டெட் ரூல் வித் அன் எக்ஸாம்பிள். த டெண்டன்சி ஆஃப் ஆட்டம்ஸ் டு ஹாவ் 8 எலக்ட்ரான்ஸ் இன் த வேலன்ஷியல் இஸ் நோன் அஸ் த ஆக்டெட் ரூல் ஆர் ரூல் ஆஃப் 8. த எக்ஸாம்பிள் இஸ் த சோடியம் வித் அட்டாமிக் நம்பர் 11 வில் ரெடிலி லூஸ் 1 எலக்ட்ரான் டு அட்டைன் த நியான் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதை வந்து நம்ம 1 மார்க்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம்.
Then question number 4 is write a note of different types of bonds. Answer is all the elements differ with each other in their valence shell electronic configuration. So the way in which they combine to form compounds also differs. So hence there are different types of chemical bonding possible between the atoms which makes the molecules. Depending on the type of bond, they show different characteristics or properties. Such type of bonding that they are considered to exist in molecules are categorized as the bond, covalent bond, ionic bond, covalent bond and coordinate bond. எப்படி மூணு பாண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பாண்ட் தே ஷோ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒவ்வொரு பாண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம், எந்த மாதிரியான அந்த பாண்டிங் இருக்கோ அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா டைப்ஸ் வந்து வேறுபடும். அதுதான் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட் அண்ட் கோஆர்டினேட் பாண்ட். Okay, question number 5 is correct the wrong statements. Ionic compounds dissolve in non-polar solvent. Covalent compounds conduct electricity in molten or solution state. And answer is ionic compounds are soluble in polar solvents like water. They are insoluble in non-polar solvents like benzene, carbon tetrachloride. Like that, ionic compounds conduct electricity in molten or solution state. Covalent compounds are not conductors of electricity. Okay, wow. So question number 6 is complete the table given below. Element, atomic number, electronic distribution, valence electrons. லித்தியம், போரான், ஆக்சிஜன் கேட்டிருக்காங்க. லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3 அண்ட் போரானோட அட்டாமிக் நம்பர் 5 அண்ட் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. த ஆன்சர் இஸ் எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் 1s2 2s1. ஓகே, 1s2 2s2 2p6 அந்த மாதிரி வரும். இது உங்களுக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் டீட்டெயிலாக படிப்பீங்க. 1s2 2s1, the valence electron is 1. So Lewis does not அந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து எல்ஐ பக்கத்தில் எல்ஐ எழுதிட்டு பக்கத்தில் ஒரு டாட் வைக்கணும். தென் போரான், போரான்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 5. ஸோ 1s2 2s2 2p1. த வேலன்சியில் வந்து என்ன எத்தனை இருக்குது அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேலன்சியை பி போட்டுட்டு சைடில் அந்த டாட்ஸ் வந்து வைக்கணும். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதணும், ட்ரா பண்ணணும். தென் ஆக்சிஜன் இஸ் 8, 1s2 2s2 2p4, த வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 6. ஸோ த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன்ஸ் திஸ் ஒன். ஓகே, question number 7 is draw the electronic distribution diagram of the formation of carbon dioxide molecule. Okay, oxygen, if oxygen eduthukitteena atomic number 8, the valence electrons ethana irukum appadina valence electrons nam already nam paathirukom 6 electrons irukum. So the carbon ku vandu 12 appdinu sollumbodhu 1s2 2s2 2 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஒவ்வொரு எலக்ட்ரானோட கம்பைனாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் ட்ரா பண்ண முடியும். ஓகேவா, தென் கொஷின் நம்பர் 8 இஸ் ஃபில் த ஃபாலோயிங் டேபிள் அக்கார்டிங் டு த டைப்ஸ் ஆஃப் பாண்ட் ஃபார்ம்ட் இன் த மாலிக்யூல் CaCl2, H2O, CaO, CO, KBr, HCl, CCl4, HF, CO2 அண்ட் Al2, Cl3, Cl6. ஓகேவா, கால்சியம் குளோரைட் அகெயின் அட்டாமிக் நேம் அந்த நேமை வந்து கெமிக்கல் நேம் வந்து சொல்கிறேன். கால்சியம் குளோரைட், வாட்டர், கால்சியம் ஆக்சைட், கார்பன் மோனாக்சைட், பொட்டாசியம் ப்ரோமைட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட், ஹைட்ரஜன் ஃப்ளூரைட், கார்பன் டை ஆக்சைட், அலுமினியம் குளோரைட். ஓகே, தட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் திஸ் கிவன் கெமிக்கல் ஃபார்முலாஸ். ஓகே, அயோனிக் பாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா என்னென்ன அயோனிக் கோவலன்ட் பாண்டா, கோஆர்டினேட் பாண்டா, அயோனிக் பாண்டான்னு பார்த்தீங்கன்னா அயோனிக் பாண்டில் கால்சியம் ஆக்சைடு இருக்கும், கால்சியம் குளோரைடு இருக்கும், தென் பொட்டாசியம் ப்ரோமைடு இருக்கும். தென் கோவலன்ட் பாண்டில் வாட்டர் இருக்கும், ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், தென் கார்பன் டெட்ரா குளோரைட், அலுமினியம் குளோரைடு இருக்கும். இந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டில் கார்பன் மோனாக்சைடு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, தென் க்வெஸ்சன் நம்பர் 9 இஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த சாய்ஸஸ் கிவன் பிலோ. ப்ராப்பர்ட்டி விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அயோனிக் காம்பவுண்ட்ஸ் இஸ் தட், அயோனிக் காம்பவுண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆஃபன் எக்ஸிஸ்ட் அ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர், இட் இஸ் ஹார்ட் அண்ட் பிரிட்டில், இட் அண்டர்கோஸ் மாலிக்யூலர் ரியாக்ஷன், இட் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட், இட் இஸ் ஹார்ட் அண்ட் பிரிட்டில். த ஆன்சர் இஸ் த ஆப்ஷன் 2 இஸ் இட் இஸ் ஹார்ட் அண்ட் பிரிட்டில். ஓகே, த க்வெஸ்சன் நம்பர் 10 இஸ் ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ஹஸ் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ஏ கிவ்ஸ் என்ஏ ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ் அண்ட் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் 2e மைனஸ் கிவ்ஸ் எஃப்இ ப்ளஸ். ஓகே,
The answer is it is the first one kuduthirukkaradu oxidation. It is an oxidation reaction. Oxidation enna a chemical reaction which involves addition of oxygen or removal of hydrogen or loss of electrons is called the oxidation. And reduction is a chemical reaction which involves addition of hydrogen and removal of oxygen. Appadi oppose a varum okay va appo removal of oxygen or gain of electrons is called the reduction. Okay, the question number 11 is identify the compounds as ionic, covalent, coordinate based on the on their given characteristics. What is it? Soluble in non-polar. That is, identify the compounds as ionic or covalent coordinate. That is, put the correct answer. What you need? The covalent bond, ionic bond, coordinate bond. Then, what you need to identify? Soluble. What are the options? Na soluble in non-polar solvents undergoes faster or instantaneous reaction. Non-conductors of electricity. Solids at room temperature. Okay. Answer is first one. Is under what? Abdina. Covalent bonds. Second option on the explain banana ionic bond, ionic compound explain banana. Then third one on the covalent bond explain banana. Then option four is ionic compound order property one there explain banana. Okay, wow. Then question number 12 is the atom X with atomic number 20 combines with the atom Y with the atomic number 8. So draw the structure, dot structure of the formation of the molecule XY. ஓகே வா எக்ஸ் ஓட அட்டாமிக் நம்பர் 20 அண்ட் ஒய் ஓட அட்டாமிக் நம்பர் 8 அப்போ அதை வச்சு நீங்கள் அந்த ஆட்டம்ல என்னன்னு தெரியாது. ஸோ யூ ஷுட் ட்ரா த ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்போ ஆட்டம் எக்ஸ் இஸ் கேல்சியம். கேல்சியமோட அட்டாமிக் நம்பர் 20க்கு எந்த ஆட்டம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேல்சியம். அட்டாமிக் நம்பர் 8க்கு என்ன ஆட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆக்சிஜன். ஓகேவா? அப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 1s2 2s2 2p6 அப்படின்னு அந்த ஃபார்முலேஷன் போட்டிங்க அப்படின்னா கடைசியில் மிச்சம் ரெண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகே. தென் கொஷின் நம்பர் 13 இஸ் கன்சிடரிங் மெக்னீஷியம் குளோரைட் எஸ் அயோனிக் காம்பவுண்ட் அண்ட் மீத்தேன் எஸ் அ கோவலன் காம்பவுண்ட் கிவ் எனி டூ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தீஸ் டூ காம்பவுண்ட்ஸ். ஓகே. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அயோனிக் காம்பவுண்ட் MgCl2 அயோனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். மீத்தேன் இஸ் இட் அக்கர்ஸ் இன் கேசியஸ் ஸ்டேட். மீத்தேன் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இட் ஹஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட், இட்ஸ் ரிலேட்டிவ்லி லோ மெல்டிங் பாயிண்ட். அந்த மெக்னீஷியம் குளோரைட் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா சாலபிள் இன் போலார் சால்வர்ஸ் பிகாஸ் MgCl2 போலாராக தான் பிரிக்க முடியும். எம்ஜி பிளஸ் சிஎல்2 மைனஸ் அப்படின்னு என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். ஸோ MG2 plus Cl2 minus அப்படிங்கிறத பிரிக்கலாம். ஸோ சாலபிள் இன் போலார் சால்வன்ஸ் அண்ட் இன்சாலபிள் இன் நான் போலார் சால்வன்ஸ் லைக் பென்சின் அண்ட் கார்பன் டெட்ரா குளோரைட். த சாலபிள் இன் நான் போலார் சால்வன்ஸ் மீத்தேன் வந்து பிகாஸ் இதில் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த போலாராக பிரிக்க முடியாது, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்க முடியாது. ஸோ இது வந்து நான் போலார் சால்வன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும். தென் கொஷின் நம்பர் 14 இஸ் ஒய் த நோபல் கேசஸ் இஸ் இனர்ட் இன் நேச்சர். த நோபல் கேசஸ் ஆர் இனர்ட் இன் நேச்சர் டியூ டு த கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஷப் செல்ஸ் ஆஃப் த அண்ட் திஸ் ஹேவ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச். த எலமெண்ட்ஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்ட் ரேடான் குரூப் ஆஃப் குரூப் 18 இன் த பீரியாடிக் டேபிள் ஆர் நோபல் கேசஸ். இதை தவிர நோபல் கேசஸ்னால் அந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கணும். அதை அந்த ஆட்டம் கூட என்ன பண்ண முடியாது, அதை நினச்சா கூட என்ன பண்ண முடியாது, கனெக்ட் பண்ணிக்க பாண்டிங் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோபல் கேசஸ்ன்னு சொல்கிறோம். அந்த அட்டாமிக் பீரியடிக் டேபிளில் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜினான் அண்ட் ரேடான்ங்கிறது எல்லாமே இந்த பீரியடிக் டேபிளில் நோபல் கேசஸாக வந்திருக்கும், இன்னர் கேசஸ்லாம் இருக்கும். தென் ஆன்சர் இன் டீட்டெயில் இந்த கொஸ்டின் நம்பர் 1 இஸ் லிஸ்ட் டவுன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அயோனிக் அண்ட் கோவலன்ட் பாண்ட் காம்பவுண்ட்ஸ். அயோனிக் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா அயோனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிறிஸ்டலின் அண்ட் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். தென் கோவலன் காம்பவுண்ட் இட் அக்கர்ஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட். தென் தே ஆர் ப்ரூவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் சாலிட் ஸ்டேட். ஹவவர் இன் மால்டன் ஸ்டேட் அண்ட் தேர் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. தே ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தென் இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஹாவ் ரிலேட்டிவ்லி லோ மெல்டிங் பாயிண்ட். தென் சாலுபிள் இன் போலார் சால்வன்ஸ் அண்ட் இன்சாலுபிள் இன் நான் போலார் சால்வன்ஸ். இதுவே கோவலன்ட் பாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா சாலுபிள் இன் நான் போலார் சால்வன்ஸ் அண்ட் சாலுபிள் இன் போலார் சால்வன்ஸ். தே ஹாவ் ஹை டென்சிட்டி அண்ட் தே ஆர் குவைட் ஹாட் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த அயான்ஸ். பட் தே ஆர் ஹைலி பிரிட்டில்.
they are neither hot nor brittle, but they are soft and waxy. Okay, then undergoes ionic reactions which are practically rapid and instantaneous. Then undergoes molecular reactions, solutions, and these reactions are slow. Okay. Then question number 2 is, give an example for each of the following statements. The compound in which the two covalent bonds are formed. Then component in which the one ionic bond is formed. A compound in which two covalent bonds, one coordinate bond are formed. Then a compound in which three covalent bonds are formed. The E option is the compound in which the coordinate bond is formed. Okay, the answer is first one is formation of oxygen. Oxygen molecule is a water. Another the covalent bond one the form agarudhu. Okay, each oxygen atoms have a 6 valence electrons. These two atoms achieve the stable electronic configuration by sharing of two pair of electrons, such as two pair of electrons. So hence the double bond is formed in between the two atoms. Okay, but double bond vandha na irukum appadina form aayirukum. Then formation of magnesium chloride. The magnesium chloride is an ionic compound formed when the magnesium ion loses two electrons to gain noble state, which is accepted by chloride ion. Okay, which is accepted by chloride ion. That is the main picture of this lesson is please noted. Then formation of coordinate covalent bond between the NH3 and BF3 molecules. இது வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். ஸோ NH3 gives BF3 is a compound formed by coordinate covalent bonding. Here one pair of electrons is from ammonia molecule is shared with electron defect boron trifluoride. This type of bonding is also known as the dative bond. Okay, all of you noted in this picture. Formation of nitrogen molecule. The nitrogen molecules is formed by three covalent bonds where three pairs of electrons are shared between the two achieve the stable configuration. Here in the so the nitrogen atomic number pathinga appadina that is water 7. இதுவும் வந்து என்னது 7 தான். ஸோ இதை ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என் டபுள் பாண்ட் என் வந்து கிடைச்சிரும். ஓகே, தென் ஃபார்மேஷன் ஆஃப் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இன் அமோனியம் அயான். இன் அமோனியம் மாலிகுல் த சென்ட்ரல் நைட்ரஜன் ஐட்டம் ஹவ் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அமாங் விச் 3 எலக்ட்ரான்ஸ் ஆர் ஷேர்ட் வித் 3 ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டில் இட் ஹேஸ் அன்ஷேர்ட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். திஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் டொனேட்டட் டு எ ஹைட்ரஜன் அயான் அண்ட் தஸ் என் கிவ்ஸ் ஹச். Coordinate covalent bond is formed in ammonium ion molecule, so NH4+. Okay, then question number 3 is, identify the incorrect statement and correct them. Like incorrect statement kuduthirukanga correct panikanum. So like covalent bonds, coordinate compounds also contain charged particles, so they are good conductors of electricity. Ionic bond is weak bond when compared to the hydrogen bond. Ionic or covalent bonds are formed by mutual sharing of electrons between the atoms. Okay, loss of electrons is called oxidation and gain of electrons is called reduction. Then the electrons which are not involved in the bonding are called valence electrons. Okay, the answer is like coordinate compounds also do not contain charged particles, that is ions, so they are bad conductors of electricity. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அயானிக் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ், ஹென்ஸ் இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஹைட்ரஜன் பாண்டிங் விச் இஸ் ஃபார்ம்டு பை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஓகே, இந்த அயானிக் தேர்ட் ஆப்ஷன் இஸ் த அயானிக் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த டூ ஆட்டம்ஸ் வென் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த வேலன்ஸ் செல் of one atom to the valence shell of the other atom. So the atom loses electrons will form cation and the atom gains electrons will form an anion, that is negative ion. Okay, fourth correct answer is the loss of electrons is called oxidation and gain of electrons is called reduction. So the gain the fifth one is the electrons in which are involved in bonding are called valence electrons. Okay, question number 4 is, discuss in brief about the properties of coordinate covalent compounds. The answer is the compounds containing coordinate covalent bonds are called coordinate covalent compounds.
ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்டு, தீஸ் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் கேஷஸ் லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிஸ் லைக் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ், கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ டு நாட் கண்டெயின் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், ஸோ த பேட் தே ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. த மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஹாவ் மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஹையர் தேன் தோஸ் ஆஃப் பியூர்லி கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் பட் லோயர் தேன் தோஸ் ஆஃப் பியூர்லி அயோனிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, தென் சால்பிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்சால்பிள் இன் போலார் சால்வன்ஸ் லைக் வாட்டர் தென் பட் சால்பிள் இன் நான் போலார் சால்வன்ஸ் லைக் பென்சின் கார்பன் டெட்ரா குளோரைட் அண்ட் டோலுவின். தென் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஆர்டினேட் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோஸ் மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் விச் ஆர் ஸ்லோ. தென் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இஸ் ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ்: கார்பன் இன் கார்பன் டை ஆக்சைட், மெக்னீஷியம் இன் மெக்னீஷியம் சல்ஃபேட், நைட்ரிக் ஆசிட். ஓகே, நைட்ரஜன் அண்ட் நைட்ரிக் ஆசிட். த ஆன்சர் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் இன் கார்பன் டை ஆக்சைட் இஸ் 4. தென் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெக்னீஷியம் இன் மெக்னீஷியம் சல்ஃபைட் இஸ் 2. தென் சாரி ப்ளஸ் 2 மா, இங்கே நம்ம கரெக்ட் பண்ணிக்கோ. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பனுக்கு வந்து C2 plus O minus. ஓகேவா, தென் அந்த ப்ளஸ் 4னு கொடுத்துருக்காங்க, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 2. ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மேங்கனீஸ் இஸ் மேங்கனீஸ் சல்ஃபேட், இட் இஸ் ப்ளஸ் 2. த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் நைட்ரிக் ஆசிட் இஸ் ப்ளஸ் 5. ஓகே, தென் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.